திமுக ஆட்சிக்கு வந்ததும் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரிக்கப்படும் என தேர்தல் அறிக்கை வெளியிட்டுள்ளது அதிமுகவினரை இது நடுங்க வைத்து உள்ளது திமுக தேர்தல் அறிக்கை குறித்து பேசிய டி கே எஸ் இளங்கோவன் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா மரணம் குறித்து மூன்று ஆண்டுகளாக ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டு அவர்கள் விசாரணையே செய்யவில்லை எனவே நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எங்களுக்கு முந்தைய எடப்பாடி அரசின் திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று சொல்லுகிறோம் முப்பது வயதுக்கு உட்பட்டு கல்வி கடன் வாங்கி திருப்பி ஓராண்டிற்குள் செலுத்த முடியாத அவர்களுடைய கடனை அரசு ஏதாவது மாணவர்களின் கல்வி கடன் எப்படி கொடுக்கிறார்கள் என்றால் படிப்பு முடித்த ஓராண்டுகள் திரும்பி அதை செலுத்த வேண்டும் என்ற தான் கடன் கொடுக்கிறார்கள் முப்பது வயது வரை அவர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை என்றால் அந்த மாணவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே இதை செய்துள்ளோம் வேலை கிடைத்துவிட்டால் அவர்களே திருப்பி செலுத்திவிடப் போகிறார்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கின்ற மாணவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்பதற்காக முப்பது வயதுக்கு உட்பட்டு ஓர் ஆண்டுக்குள் செலுத்த முடியாத கல்விக் கடனை அரசே ஏற்கும் என அறிவித்துள்ளோம் என்று அவர் பேசியுள்ளது வரவேற்பை கொடுத்து உள்ளது